ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஸ்வதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேருக்கு வந்து இந்த 11 மந்த்ஸ் 5000 நகைச்சீட்டு போட்டிருந்தாங்க, அதை முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆயிருக்கு, என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் வாங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கான வீடியோ தான் இது. 11 மந்த்ஸ் கோல் ஸ்கீம் போட்டிருக்காங்க, 5000 ரூபாய் வந்து நகைச்சீட்டு கட்டியிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் நகைச்சீட்டு வந்து அவங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. நகை சேர்ந்தது எவ்வளோ அப்படின்றது கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்காது நகை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கணும் அப்படின்னா. இந்த மாதிரி நம்ம ஒரு 11 மாதம் எல்லாம் சீட்டு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ரூபாய் கோல்ட் ஸ்கீம்லாம் போட்டோம் அப்படின்னா அதில் வரத்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் வாங்குறது கூட கஷ்டம்னு நினைப்பீங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேவ் பண்ண முடியும், நீங்களும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க நினைக்கிற அமௌண்ட்டை சேமிச்சு ஒரு நகையா எடுக்க முடியும். ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா நம்ம வாங்குறப்போ ஒரு 5000 ரூபாய், 3000 ரூபாய், 10000 ரூபாய் அப்படின்றது சேமிப்பா மாறும்பொழுது ஒரு வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறோம். அது வந்து நமக்கு அந்த 10000 ரூபாய் அப்படின்றது மிச்சம் ஆகுது, ஹாப்பியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா. இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும், சேவிங்ஸ் எப்பவுமே தள்ளி வைக்க கூடாது, அந்த டைம்லயே ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 18/10/2023 அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஃபுல்லா வந்து 18% வரையும் வேஸ்டேஜ் இல்லாத நகைகள் எடுக்கிற மாதிரி ஸ்கீம் போட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஜிஆர்டில பாத்தீங்கன்னா 50% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரியும் 50% ஃப்ரீயா வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீம் போட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் சொல்றேன். ஜிஆர்டியை பொறுத்தவரையும் இப்ப 11th மந்த் வந்து ஆகஸ்ட் மாசம் வருது அப்படின்னா அந்த 11th மந்த் அப்பயே பே பண்ணி கூட நம்ம ஒரு ஜுவல்லரியா வாங்கலாம். ஆனா ஸ்ரீகுமரன் இந்த மாதிரி கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 11th மந்த் பே பண்ணா அந்த மந்தே போய் வாங்க முடியாது. மெச்சூரிட்டி டேட் முடிஞ்ச எந்த அப்புறம் எந்த நாள் போனாலும் நீங்க எடுத்துக்கலாம். 3 மாசம் கழிச்சு கூட நீங்க அந்த மாதிரி ஷோரூம்ல எடுத்துக்கலாம். ஆனா ஜிஆர்டியை பொறுத்தவரையும் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா எடுத்துக்க முடியுது. இதுதான் மற்ற கிடைக்கும் ஜிஆர்டிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இப்போ இவங்க அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சாங்க இல்லையா ஸ்கீமு நகை எடுக்கிறது பாத்தீங்கன்னா, எப்போ ஆகஸ்ட்ல அவங்க பிளான் பண்ணிருக்காங்க நகை எடுக்கிற மாதிரி ஜிஆர்டியில வாங்கின சிஸ்டர். சில பேர் என்ன நினைப்போம், கோல்டு ரேட் அதிகமாயிட்டே வருது, கோல்டு ரேட் குறையிட்டோம் அப்புறம் ஸ்கீம் போடலாம், அப்புறம் காயின்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கோல்டு காயின்ஸா இருந்தாலும் விலை பார்த்தீங்கன்னா குறையுதோ ஏறுதோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்மளை பொறுத்தவரையும் கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்பவே ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அக்டோபர் மாசம் கோல்டு ரேட் வந்து 5545 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ நமக்கோட கோல்டு ரேட் பாருங்க 6860 ரூபாய். ஆனா இவங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ் சேர்ந்திருக்கு ஸ்கீம் மூலியமா அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்றேன். கோல்டு ரேட் வந்து அக்டோபர் மாசம் இவங்க பே பண்ணும்போது 5545 ரூபாய், 0.902 கிராம் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5610 ரூபாய், 0.891 கிராம்ஸ், 0.8 கிராம் சேர்ந்திருக்கு. அப்புறம் 5850 ரூபாய், 0.855 கிராம் வந்து சேர்ந்திருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ற ரேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, 5545 ரூபாய்க்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முடியும் போது பாருங்க 6700 ரூபாய்க்கு முடிஞ்சு 0.74 கிராம்ஸ், கிட்டத்தட்ட அவங்க சேமிச்ச கிராம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் நகைச்சீட்டு போட்டு 8.93 கிராம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு சவரன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு அவங்க ஒரு வருஷத்துலயே ஈஸியா ரெடி பண்ணிட்டாங்க கோல்டு ஸ்கீம் மூலியமா. இது பாத்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் இல்லையா, அப்போ இவங்க 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு 11 மாசம் கட்டியிருந்தா இவங்க பணமா எவ்வளவு சேமிச்சிருப்பாங்க, 55000 ரூபாய் பணமா சேமிச்சிருக்காங்க, 55000 ரூபாய் கட்டியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு கிராம் ஆட் ஆயிருக்கு பாருங்க, 5000 ரூபாய் கட்டி 8.93 கிராம் ஆட் ஆயிருக்கு, 8.93 கிராம்ஸ் அவங்களுக்கு சேவ் ஆயிருக்கு இந்த 11 மந்த்ஸ்ல. 55000 ரூபாய்க்கு அவங்க வந்து கட்டின பணம், ஆனா அவங்களுக்கு சேர்ந்த கிராம் பாத்தீங்கன்னா 8.93, கிட்டத்தட்ட 6159 ரூபாய் அப்படின்றது அவங்க ஒரு கிராம் ரேட்டு கணக்கா கட்டியிருக்காங்க அந்த ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. 6159 ரூபாய், 6159 ரூபீஸும் இந்த 11 மந்த்ஸ் அவங்க 1 கிராம் ரேட்ல பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு இன்னைக்கு கிராம் ரேட் பாத்தீங்கன்னா 6860 ரூபாய் இருக்கு ஒரு கிராம். அவங்களுக்கு எவ்வளவு லாபம்னு நான் சொல்றேன், 6860 ரூபாவும் நான் ஒரு கிராம் கணக்குல 6159 ரூபாவும் சேர்த்தா 701 ரூபாய் ஒரு கிராமுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்கீம் மூலியமா. ஒரு கிராமுக்கு அவங்க 701 ரூபீஸ் அவங்களுக்கு பெனிஃபிட். கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 701 அப்படின்னா மொத்தமா 8.83 கிராம் அவங்க சேர்த்திருக்காங்க. 6259.93 ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு இந்த 8.93 கிராமுக்கு. இதுவே அவங்களுக்கு கோல்டு ரேட் இப்படி இருக்கும்போது இவ்வளோ சேவ் ஆயிருக்கு சரிங்களா.
6,860 ரூபாய் இருக்கும்போது இவ்வளோ சேவ் ஆயிருக்கு. இதுவே வந்து அவங்களுக்கு கோல்டு ரேட் இன்னும் அதிகமாக இருந்தால் அதிகமாக சேவ் ஆயிருக்கும். அதனால கோல்டு ஸ்கீம்ஸ் போடுறது நீங்கள் நிறுத்தாமல் அதுக்கு பதிலாக மற்ற ஸ்கீம் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் மற்ற ஸ்கீம்லேயும் சேமிங்க, கோல்டு ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணி அதுவும் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 8.9 கிராம் சேமிச்சதுக்கு அவங்களுக்கு 6,259.93 இவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு சரிங்களா. இந்த ஒரு கிராமுக்கு 701 ரூபாய் மொத்தம் 8.93 கிராமுக்கு இவ்வளோ அவங்களுக்கு பணம் வந்து ப்ராஃபிட்டு. வேஸ்டேஜ்லேயும் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த 18% வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கணும்னு ஒரு சிஸ்டர் ஸ்கீம் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்கிறேன். 8.9 கிராம் சேமிச்சிருக்காங்க இல்லையா அந்த சிஸ்டர், அப்போ கிட்டத்தட்ட 55,000 ரூபாய்க்கு நம்ம போடலாம். 55,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்ததால 15% அந்த நகைக்கு வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8,250 ரூபாய் ஆகும் இந்த 55,000 ரூபாய்க்கு. அப்போ கிட்டத்தட்ட வேஸ்டேஜ் எவ்வளோ மிச்சம் ஆகுது அவங்களுக்கு, 8,250 ரூபாவும் கிராம் 1 கிராம் ரேட்டில் 701 ரூபாவும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேவான பணம். 6,259.93 ரூபாய், 8,250 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேவான கோல்டு ஸ்கீம் மூலயமா 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்த நகைக்கு 14,509.93 ரூபாய் சேவ் ஆகும். அதுக்கு மேலேயும் சேவ் ஆகலாம், நான் வந்து தோராயமாக சொல்கிறேன். ஒரு 14,509 ரூபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். 5,000 ரூபாய் கோல்டு சிட்டு ஸ்கீம் மூலயமா 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிற நகைக்கு அவங்களுக்கு 14,500 ரூபாய் வரையும் மிச்சம் ஆகுது அப்படின்னும்போது இந்த ஸ்கீம் கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிஸ்டர் 50-50 கேட்டிருந்தாங்க வேஸ்டேஜில், அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் போட்டதால் கோல்டு ரேட் வந்து அவங்களுக்கு எப்பயும் நான் சொன்ன மாதிரி 701 ரூபாய்க்கு வந்து 1 கிராம் மிச்சம் ஆகுது அப்படின்னா 8.9 கிராமுக்கு 6,259.53 பைசா வந்து அவங்களுக்கு மிச்சம் ஆகும் அந்த அமௌண்ட்டு. வேஸ்டேஜ் வந்து 50-50 இல்லையா, அப்போ ஒரு 5,000 ரூபாய் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு 15%க்கு 8,250 ரூபாய். ஒரு 50% அப்படின்னா கூட 4,125 ரூபாய், 4,125 ரூபீஸை. அப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு எவ்வளோ மிச்சம் ஆகும், இவங்களுக்கு 14,500 ரூபாய், இவங்களுக்கு 10,384.93 ரூபாய் மிச்சம் ஆகும். ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நமக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜிஆர்டியை வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அங்கே போட்டால் தான் எனக்கு ராசி அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஜிஆர்டி தான் அங்கே ஃபெசிலிட்டியாக இருக்கும், அதனால் அங்கே போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், மற்ற கடை எல்லாமே தூரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஒரு சில பேரோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஒரு சில கடையை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களும் ஜிஆர்டியில் போட்டதால் இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட். இவங்க வந்து 18% ஃப்ரீ இல்லாமல் ஃப்ரீயான வேஸ்டேஜ் ஃப்ரீயான ஒரு கடையில் போட்டதால் இவங்களுக்கு ஒரு 14,500 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இந்த 5,000 கோல்டு சீட்டு போட்டதால் 8.9 கிராம்ஸ் அவங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. என்ன நகை அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையும் உங்கள் தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு இயரிங் கம்மல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு தேவை அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். இல்லை வந்து இப்போலாம் ஒரியானா கலெக்ஷன்ஸில் கூட இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிரேஸ்லைட் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். ஸ்கீம் போடுறதே வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி ஆகிறதுக்கு தானே ஸ்கீம் போடுறோம். இந்த ஒரு சவரத்தில் கூட நெக்லஸ்லாம் கிடைக்கும். ஸோ வேஸ்டேஜ் அதிகமாக ஒரு 18% வரையும் இருக்கிற நகையான வேஸ்டேஜை வந்து இருக்கிற மாதிரி ஒரு நகை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா 18% வரையும் நீங்கள் ஃப்ரீயாக தான் வாங்க போகிறீங்க, அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டர் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 50% வேஸ்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், அதனால் வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்கள் தேவைப்படுற நகை என்ன தேவை இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வெளியே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்கனாலும் அது போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குறதா இருந்தாலும் கைக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்க, இல்லை காப்பு மாதிரி ஒரு மாடல் வாங்க போகிறீங்க, இல்லை மாடல் வாங்க போகிறீங்க, இல்லை பெரிய ஜும்கா வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி என்ன தேவை இருக்குன்னு பாருங்கள். இல்லை நெக்லஸ் வாங்க போகிறீங்க, ஒரியானா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில டைமில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போவோம், அங்கே போனிட்டு பார்த்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேறு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அதனால் நம்ம வந்து பிளாங்காக போகிறதே பெட்டர் ஆப்ஷன். அங்கே போயிட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்று மைண்ட் செட்டில் இருக்கீங்க, அங்கே போய் வேறு ஒன்று பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்கீம் போடுறதே நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கிறதுக்கு தானே, நீங்கள் போயிட்டு அங்கே என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்கள் தேவை என்னன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க.
இந்த 2024ல உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, நான் இதை வாங்குறதுக்கு தான் இந்த கோல்டு ஸ்கீம் வந்து போட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அதை சூஸ் பண்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துல ஒரு சவரன் வாங்குறது கூட பெரிய கனவா இருக்கு இல்லையா. நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஸ்கீம்ல போட்டு நமக்கு ஒரு 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நீங்க தாராளமா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு அப்படின்றது ஒரே வட்டி நம்மளால கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, அப்ப நாம என்ன பண்ணலாம், ஒரு 2,500 ரூபாய் உங்களோட சேலரியில இருந்து இல்ல உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஹஸ்பண்ட்ல சேலரியில இருந்து ஒரு 2,500 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம், 3,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் பிரிச்சு சேவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு மாசத்துல 5,000 ரூபாய் அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும். ஒரு கோல்டு ஸ்கீம் ஈஸியா பே பண்ணலாம். நம்மளும் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் எடுக்கிறது கூட இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க யாராச்சும் இந்த மாதிரி 5,000 ரூபாய் கோல்டு சீட்டு மூலயமா போறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம இருக்கிற ஒரு நகையா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல அந்த ஷோரூமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேஸ்டேஜ் கட்டக்கூடிய கூடாது அப்படின்னு தானே கோல்டு ஸ்கீமுக்கே நம்ம போறோம். இந்த 5,000 ரூபாய் நகைச்சீட்டு வந்து பே பண்றது கண்டிப்பா நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பிரிச்சு கூட ஒரு 1,000 ரூபாய் ஒரு கார்டா போட்டுக்கலாம், 2,000 ரூபாய் ஒரு கார்டா போட்டுக்கலாம், 3,000 ரூபாய் ஒரு கார்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு சேமிச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளால முடியும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 55,000 ரூபாய் எடுத்துட்டு ஒரு பல்கா வைக்கிறது கஷ்டமா தெரியும். ஆனா மாசம் மாசம் சின்ன சின்ன அமௌண்ட் 1,000, 500 ஒரு 3,000 அப்படி வைக்கிறது வந்து கஷ்டமா தெரியாது. அதனால ஸ்கீம் மூலியமா போறது கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஒரு வருஷத்துலயும் ஈஸியா சேமிக்க முடியும். 3% ஜிஎஸ்டிக்கான சேமிப்பை 1 இயர் சேவிங்ஸா பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3% ஜிஎஸ்டிக்கும் உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. கோல்டு சேவிங்ஸா எப்படி வேணா பண்ணலாம், நம்ம இஷ்டமா. ஒரு காயின்ஸ் மூலியமா பண்ணலாம், ஒரு ஸ்கீம் போடலாம், ஒரு ஆஃபர்ஸ் வருது அப்படின்னா அந்த ஆஃபர்ஸ் மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு கோல்டு வாங்குறதுல அப்படின்னு பாருங்க. சவரன் கோல்டு பாண்ட் வாங்கி வைக்க போறீங்களா அதை பாருங்க. உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பாருங்க, உங்களோட தேவைகள் என்னன்னு பாருங்க, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதுல ஐடியாஸ் இருக்கு, நானும் இந்த மாதிரி 5,000 ரூபாய் ஸ்கீம் போட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், இந்த இடத்துல இந்த சூப்பரா இருக்கும், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சஜஷன் கொடுக்கறதா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.